हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय एवरीडे लाइफ स्टाइल। நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க, இந்த லாக்டவுன் டைமில் எங்களால் வெளியே போய் எதுவுமே வாங்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு சில பொருள் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கிற மாதிரி வந்து பேக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் நல்ல எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிக்மெண்டேஷன் இருக்கலாம், சன்டேன், பிம்பிள்ஸ் வந்த ஸ்கார்ஸ், ஆக்னி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பேக் போடுறதால உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்லோட் பண்ண க்ரூமிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. க்ரூமிங் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர், அக்கா நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், நான் சாரீ கட்டினா வந்து இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக தெரியல, ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர், நான் ரொம்பவே ஃபேட்டாக இருக்கேன், நான் சாரீ கட்டினா லீனாக தெரியணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்குற கொஷினுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக நான் சுடிதார் க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், சாரிக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது சுடிதார் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக தெரியுறவங்களுக்கு எந்த மாதிரி சுடிதார் போடணும், ஷார்ட்டாக இருக்கவங்க என்ன மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஷார்ட்டாக இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், லீனாக இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மஞ்சத்தூள், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் நம்ம முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிக்மெண்டேஷனோ இல்லை பிம்பிள்ஸ் வந்த ஸ்கார்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணும்போது. அடுத்ததான் நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேன் முகத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. தேன் நம்ம முடியில் பட்டுச்சு அப்படின்னா நரைச்சு போன மாதிரி ஆகிடும், நல்லா வெள்ளையாகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தேன் நம்ம முகத்தில் நல்ல ஒரு டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போதே ஒரு பளிச்சு முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பளபளப்பாக இருக்கிற ஒரு லுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேன் வந்து கொடுக்கும். அதில் தான் இப்போ நம்ம ரெண்டு பொருளுமே வந்து சேர்த்துட்டோம். தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா க்ளீனாக நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா முகத்தை கழுவுனதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுமே நீங்கள் உடனே கழுவ வேண்டாம், கொஞ்சமாக தண்ணியாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக தொட்டு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் தெரியும். இந்த பேக்கை லேடிஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், ஏன்னா நம்ம இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து ஜென்ஸ் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, இந்த பேக்கை வாரத்துக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணாவே போதுங்க. அதே மாதிரி இந்த பேக்கை ஃபேஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும், பாடி ஃபுல்லாலாம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து ஃபேஸ்க்கான ஒரு பேக் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுற மாதிரியான பேக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கொடுத்துச்சு அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சவிதா. பாய் பாய்.